இன்னைக்கு வந்து நீங்க ஒரு புரட்சி பண்ணதா நான் வந்து ரொம்ப காலையில இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஈவினிங் உங்க மெசேஜ் வரும் அப்படின்னு. சார் கண்டிப்பா சார், நான் அப்படியே ஷேர் பண்றேன் சார். இது ஒரே நிமிஷம். எல்லாருக்கும் ஒரு தம்பா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு 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 சின்ன எடுத்துக்காட்டா இருக்கும். சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சார். காலையில இருந்து ஒரு 50 பேரை பாத்திருக்கேன் சார். சரி, 50 பேர்ல 32 பேருடைய கான்டெக்ட் வாங்கியிருக்கேன். எஸ் சார். ஆ அதிகமான பேரை பாக்குறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. ஜஸ்ட் ஒரு அந்த அதுல வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். 10 பேர் ஹாட் லிஸ்ட் வந்துட்டாங்க. அந்த 10 பேர் ஹாட் லிஸ்ட்ல 3 பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க சார். நீங்க முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எங்க போனீங்க, இதுக்கெல்லாம் ஒரு தில்லு தெனாவட்டு, இன்னொன்னு என்னது தைரியம், அது எப்படி வந்துச்சு, எங்க ஆரம்பிச்சீங்க, ஏபிசிடி சொல்லுங்க, நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேக்குறேன். அவர்ட்ட கேட்டேன், அவர் நல்லா க்ளோஸ் ஆயிட்டாரு. ஹார்ட் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஹார்ட் லிஸ்ட்ல வந்துட்டாரு. இல்ல என்ன கேட்டிங்க, எக்ஸாக்ட்டா ஸ்ட்ரைட்டா என்ன கேட்டிங்க? டைரக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன சொல்லி கொடுத்த விஷயம் தான் சார். சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் ரெஃபரன்ஸ் பண்றது மூலமா மாசம் ஒரு 5000 ₹1,00,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும், உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம் தான் சார் கேட்டேன். ஹாய் ஹாய் சார் வணக்கம் அப்படின்னு கேட்டேன். ஒரு சிலர்ட்ட அது கூட கேட்கல, கேட்டு இந்த விஷயத்த கேட்டேன். அப்புறம் நான் ஒரு சில விஷயம் நான் இதுல கத்துக்கிட்டேன். அப்படியே ஒரு சிலர்ட்ட கேட்கறப்ப பாத்தீங்கன்னா இல்ல சார் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க எடுத்த உடனே. அப்புறம் என்ன பண்ண, சரி ஓகே சார் என்ன சார் வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஜஸ்ட் அடுத்த செகண்ட். சரி, அப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். இந்த மாதிரி வேலை செய்யற அப்படியே க்ளோஸ் ஆயிட்டு சரி ஓகே சார், அவர் 2 நிமிஷம் பேச பேச அப்படி இன்ட்ராக்ட் ஆக என்ன என்ன சார் மேட்டர் நம்ம சொல்ல வந்தீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்களும் ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி சார் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது. இப்ப அதிகமான பேரை பாக்குறது கண்டிப்பா அதுவும் தேவை, அதுல வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஃபீல் பண்ணேன். எஸ் அதுல அதுல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்டு அப்புறம் காம்ப்ளிமெண்ட் அதிகமா கொடுப்போம் சார். நார்மலாவே அந்த ஸ்டேஜ்ல பேசுறப்ப அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற விஷயம் எனக்கு வருது. அதனால சார் நீங்க இந்த ஒரு வயசுல அவர் 25 இயர்ஸ் சார், அவர் ஏஜ் சாரி 27-28 இருக்கும் ஏஜ். சார் கேக்குது சாரி சார், 25-28 இருக்கும், அவர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு சார். ஆக்சுவலி நீங்க இந்த ஒரு வயசுல நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, இவரோ தைரியமா ஒரு தில்லா ஓட்டுறீங்க, எப்படி சார் இது சாத்தியம்? ஏன்னா படிச்சு முடிச்சவன் எவனுமே பாத்தீங்கன்னா இப்ப அவன் இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டாங்க, ஒரு கேவலமா நினைப்பாங்க. நீங்க இந்த அளவுக்கு ஒரு இதா பண்றீங்க, எப்படி இது அந்த மன உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா சார் எடுத்த உடனே. அப்புறம் அவரு மேபி அவரு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகி ஃபர்ஸ்ட் விஷயம் அங்க சார். அந்த ரெண்டாவது அங்கிருந்து கொஞ்சம் தூரம் வர வர ஒரு பேங்க்ல ஒரு 10 பேர் நின்றுருந்தாங்க சார், பேங்க்ல கேவிபி பேங்க் முன்னாடி. அங்க போயிட்டு கேட்கலாமா வேணாமா ஒரு மனசுக்குள்ள ஒரு நான் அப்படியே லைவா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சார். அப்படியே நான் மனசுல உண்மையிலுமே ஃபீல் பண்ணேன், ஐயோ போய் கேட்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு எனக்கு. இல்லடா இது செட் ஆகாது அப்படின்னு மறுபடியும் அங்கிருந்து பைக்கை எடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கரெக்டா பேங்க் மேல போய் நின்றுட்டேன். அப்படி மனசு கேட்கல சரி கேட்க வேணாம்னு வந்துட்டு அங்க நான் தோத்துட்டேன் உண்மையிலுமே கேட்க வேணாம் ரிட்டர்ன் நான் வந்துட்டேன். அண்ட் வந்து கொஞ்சம் தூரம் வர வர என்னாச்சு அப்படின்னா இல்ல செட் ஆகாது, மறுபடியும் உங்களுடைய வீடியோ ஒரு 2 நிமிஷம் பார்த்தேன் தீபொடி ப்ராஸ்பெக்டிங், இது செட் ஆகாதுடா இது செட் ஆகாது நம்ம ஒரு போட ரூட் சரியில்லையா அப்படின்ட்டு என்ன பண்ண அப்படின்னா கரெக்டா போயிட்டு இருக்கப்ப ஒரு சில நேரத்துல இறைவன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு, அது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 காலேஜ் பசங்க நின்று இருந்தாங்க, ஏதோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க. கரெக்டா அவங்க வந்து மாட்டிட்டாங்க, மாட்டிட்டாங்கன்னா போயிட்டு அவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். சரி இல்ல அவங்க அவங்க பாத்தோன்னா எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் அவங்ககிட்ட வந்து ஏதோ பேசணும் அப்படின்னு மனசு சொல்லிச்சு. ரிட்டர்ன் வந்து பேசினா ஒரு 7 பேர் நின்று இருந்தாங்க. எஸ் 7 பேர்ல வந்து டேரக்டா வந்து இந்த மாதிரி சொன்னேன், தம்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஒரு 5000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் வரும், நீங்க வந்து அப்படியே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டேரக்டா கேட்டேன் சார். எதுவுமே பேர் ஏறி எதுவுமே கேட்கல. அண்ட் அவங்க வந்து அந்த லுக்கு சார், அந்த லுக்ல வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எதுவும் இரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க, கரெக்டா பதில் சொல்றாங்க. அந்த ப்ரொஃபஷனல் லுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லா இடங்களிலுமே. அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்த நம்பரையும் வாங்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நீ அவங்க அர்ஜென்ட் இருக்க போயிட்டு இருந்தாங்க, எல்லாருடைய நம்பரையும் வாங்கிட்டதுல. எஸ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கு, வாக்கிங் போற ஏரியா மெயினா, அங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த மத்தியான டைம்ல அந்த நிறைய மக்கள் வந்து அந்த மார்க்கெட்டிங் பீப்புள் தான் சார், சாப்பாடு சாப்பிட்றதுக்கோசரம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மெயினா மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க, அவங்கள பாக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு அங்க வண்டி பைக்கை நிறுத்திட்டு கடைசி பார்த்த மூணு கிளையண்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நெட்ஒர்க்கிங்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுல இதுல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ரெண்டு பேரை பார்த்த ஒருத்தர் ஏன் என்னைய பிடிச்சி உட்கார சார், ஒரு மணி நேரம் போட்டு கொண்டு எடுத்துட்டாரு சார். அவரு ஒரு அப்படின்னு போனை பண்ணி அந்த மாதிரி
ரொம்ப லுக்கா இருக்காரு. பட் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மல். எப்ப பாட்டுமாறீங்க அப்படி எனக்கு அப்பதான் அந்த ஒரு செகண்ட் தான் புரிஞ்சுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது என்ன படிச்சுட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. டாக்டர்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பிளான் நீங்க எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நான் யாரு என்ன எதுவுமே கேட்கல சார், எடுத்தோடனே இதுதான் சொல்றாங்க. ஒரு மணி நேரம் போட்டு கொண்டு எடுத்துட்டு அவர் நம்பர் வாங்கி நோட்டு சார், நைட் நான் மெசேஜ் பண்றேன் சார், நான் முடிவு பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னு நான் வந்துட்டேன். மார்க்கெட்டிங் பர்சன் ஒருத்தர் பார்த்தேன், அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். எடுத்த உடனே சொல்லப்போ அவங்க யாருமே வந்து ஜஸ்ட் இல்ல சார் பரவாயில்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சார் வேணும்னு சொன்னாங்க, ஒரு சார் வேணாம்னு சொன்னாங்க. வேணாம்னு சொன்னவங்கிட்ட அந்த மாதிரி அடுத்த சார் ஓகே சார் என்ன சார் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்படியே போய் பேசி ஓகே சார் அப்புறம் என்ன பண்ற அப்படின்னா மார்க்கெட்டிங்ல வந்து அவங்களுடைய வழியை ஷேர் பண்ண மாதிரி எதனா ஒரு பாயிண்ட் எடுத்து வருது சார். ஐ மீன் இப்ப வந்து என்ன அப்படின்னா இப்ப சார் மார்க்கெட்டிங்ல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம், நானும் ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு, ஆனா ஒரு 10,000-20,000 தரதுக்கு எவ்வளவு பாடு பட வேண்டியது இருக்கு சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவங்க அவங்களுடைய இதை ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் ஐ மீன் அதை வச்சு அப்படியே க்ளோஸ் ஆயிடுறாங்க சார். அதை வச்சு நான் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணேன், மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது அதுக்கு மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமா. எஸ் சார் இப்படிதான் சார் என்னுடைய டிராவல் இன்னைக்கு போச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தரா பார்த்து சார் அதுல இன்னொரு பையன் இருந்தா சார், அவன் வந்து பாத்தீங்கன்னா கீச்சனை கொண்டு வந்து வித்துட்டு இருந்தான். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்னடா வீட்டுல உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க எனக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. நிறைய பேர் பாக்குறப்ப வீட்டுல உட்காந்து இவ்வளவு நாள் வந்து நம்ம உண்மையிலுமே சத்தியமா அதாவது நம்ம இருக்கிற கான்டாக்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதை வச்சே ஓட்டிட்டு இருக்கமே, வெளியே வந்து பார்த்தா அவன் சோத்துக்கே வழி இல்லாம இருக்கான். நம்ம வெளியே வந்தோம்னா 4 பேருக்கு எதனா கிடைக்குமோ கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிருக்கு சார் இன்னைக்கு உண்மையிலுமே. ஏன்னா அந்த பையன் வந்து கீச்சனை வந்து வித்தியது இருக்கேன் பசிக்குதுன்னா, கீச்சன் ஒரு 20 வயசு பையன் சார் அவன் பசிக்குது எனக்கு, இந்த கீச்சனை வாங்கிங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படியே அவனை உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார். வேற இதே இல்லாம நம்ம இந்த மாதிரி இருக்கு, ஒரு இந்த மாதிரி விஷயம் இருக்கு எல்லாமே. அப்புறம் கேட்டுட்டு அவனுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, ஸ்கில் இல்ல, கொஞ்சம் ஒரு எதுவுமே கிடையாது. பட் ஆனா அவனை ஏதோ ஒன்று பண்ணணும். ஐ மீன் ஃப்ரீ, நீ என் கூட 1 மாசம் வா, சும்மாவே வா, நீ வந்து பழகிக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பழகு, நீ எதுவுமே பணம் கொடுக்காத ஒண்ணும் பண்ணாத, நீ ஃபர்ஸ்ட் பழகு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி அவன்கிட்ட க்ளோஸ் பண்ணி என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் சார். அப்புறம் ஒரு 2 பேர் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க, மெடிக்கல் ரெப்பா இருக்காங்க, அவங்ககிட்ட தான் ரொம்ப நேரம் பேசிட்டு சார். கடைசி இப்ப லேட் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருந்தேன். அவங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் சர்ச் பண்ணிருக்காங்க, நீங்க பர்ஃபெக்டா சொல்லுங்க இந்த அப்ரோச் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, எல்லா ஸ்டெப்பையும் சொன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க ஃபீல் பண்ணது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது, இந்த மாதிரி எவனுமே பேசிருக்கோம், இந்த மாதிரி பேசினதே இல்லையே எங்கேயுமே அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் அவங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க முடிக்கிற வரைக்கும் நான் ஜாயின் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல சார் அவங்க கிட்ட. 1 மணி நேரத்துக்கு மேல பேசினேன். அண்ட் அவங்க ஆல்ரெடி இப்ப 2 நெட்வொர்க் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது இல்லாம வேற கம்பெனி வேற பண்ணாலும் முடிவுல இருக்காங்க. நான் எல்லாத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீ இதெல்லாம் எடுக்க வேணாம், நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், நீ எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டு. எஸ் எஸ் சார் ஷேர் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில கிட்டத்தட்ட அது முடிக்கிறப்ப நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க அவங்க 3 பேருமே. ஓகே சார், எஸ் இதுதான் சார் இந்த விஷயத்தோட முடிஞ்சது. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் பாத்திருக்கீங்களா, எவ்வளவு பேர் பாத்திருப்பீங்க, எவ்வளவு நம்பர்ஸ் வாங்கிருப்பீங்க அப்ராக்ஸா? 50 பேர் பார்த்தோம் சார, 32 நம்பர் வாங்கினேன், கரெக்டா 32 கான்டாக்ட் நம்பர் வாங்கினேன். 32 நம்பர்ஸ்ல 10 ஹார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஹார்ட்னா ஜஸ்ட் நம்ம ஓரளவு க்ளோஸா பேசியிருக்கவங்க, நம்ம சொன்னா கேட்கக்கூடிய மக்கள் அந்த மாதிரி, மற்றவங்கன்னா ஜஸ்ட் நம்ம அந்த கான்டாக்ட் இருக்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுல அந்த ஹார்ட்ல ஒரு 4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க சார். என்னுடைய செருப்பு அடிவான வரைக்கும் நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் சார். இல்ல ரெண்டு விஷயம், யாராவது வேண்டான்னு சொன்னாங்க முதல்ல இப்படிதான் பேசணும், இல்ல வேண்டாம் சரி உங்களுக்கு பயமா இருக்கு ஏதாவது பொய் இருக்கும் புரட்டு இருக்கணும் கரெக்ட், ஆனா நீங்க நல்லா விசாரிங்க, இந்த வாய்ப்பு இருக்கலாம், இந்த வாய்ப்பு நான் இப்ப பேசுற வாய்ப்பு வந்து ஒருவேளை உண்மையா இருந்துச்சு, ஒருவேளை நீங்க அந்த மாதிரி மாசம் லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு அதை விட்டீங்கன்னா நீங்க நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க, இதுக்கப்புறம் உடனே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்போ உட்காரதையும் பேச வைப்பான். இது ஒரு விஷயம், அவன் யாருன்னே தெரியாதவன், குப்பனா சுப்பனா பேர நமக்கு தெரியும், இதை மட்டும் சொல்லுங்க அதுக்கப்புறம் கேளு, இல்லைன்னா விட்டுரு
அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணுங்க, இந்த ஒரு மணி நேரம் பேசுறதெல்லாம் குறைச்சு 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 கொண்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம டார்கெட் 100 தெரியா, நம்ம டார்கெட் 100 நம்பர்ஸ் நம்மகிட்ட வரணும். அது நீங்க சொன்ன 30க்கே 10 ஹார்ட்னா 100 பார்த்தா எவ்வளவு வரும்? 30 ஹார்ட் வரும். எஸ் எஸ் 30 ஹார்ட்ல சார் சார் ஆ எஸ் சார். அதுல எப்படி சார் அது நம்ம அந்த டைமை குறைக்கிறதா சார் எப்படின்னு தெரியல. அந்த அடுத்த லெவலில் இவங்க எல்லாம் எப்படி கொண்டு போறதுன்னு ஒரு குழப்பமா வேற இருக்கு. அந்த விஷயம் எல்லாம் இருக்கு. அண்டு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றதுனால நம்ம போன் பண்ணி டேரக்டா கேட்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள். அண்டு அந்த 10 வந்து நம்ம 100 வந்து நம்ம டைம் கண்டிப்பா சார் ஒவ்வொரு நாளும் அதை வந்து நம்ம கண்டிப்பா மெருகேத்திட்டே இருக்கோம் சார். எப்படி பண்ணணும், டைம் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற விஷயம். இல்ல, அவங்க கிட்ட என்ன கேட்கணும், திரும்ப போன் அடிச்சு நம்ம அங்க ரோட்ல பார்த்தோம் எஸ். சோ அந்த 5000 10000 பேசுற மாதிரி அத அந்த வேலை இமிடியட்டா ஆரம்பிக்கணுமா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, மீட் பண்ணுமா, இதுதான் கேள்வி. நீ சாப்பிட்டியா தூங்குன ரிலேஷன்ஷிப் குப்பையில போடணும். அது என்ன என்ன ப்ராஸ்பெக்டிங், தீப்பொறி ப்ராஸ்பெக்டிங் வேற கதை. இங்க ரிலேஷன்ஷிப் கதையெல்லாம் கிடையாது. போன் அடிச்சு ஐயா நம்ம ரோட்ல பேசினா ஆமா, அந்த 5000 to 10000 to 50000 சம்பாதிக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி பேசணுமா? இல்ல ஒரு பொய்யா கூட இருக்கலாம், உண்மையா கூட இருக்கலாம். ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா பேசணுமா சொல்லுங்க. இப்ப மீட் பண்ணும், நேர அப்பாயின்மெண்ட் பார்த்து பிளான கொடுங்க. ஓகேனா வா, இல்லனா போ. அடுத்தல 100, அடுத்தல 32 பார்க்கணும், அடுத்தல 10 ஹார்ட் கிடைக்கும். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா சார், புரிஞ்சிட்டேன் சார். அவ்வளவுதான், எனக்கு அப்படியே நான் சொல்றேன். எனக்கு என்னோட 2001 ஞாபகம் வருது, 1998 99 2000 இந்த பீரியட்ல தான் நான் அந்த தெருத்தெரு அலைஞ்ச பீரியட். நான் வந்து ஆபீஸ்ல டை எல்லாம் போட்டுட்டு அப்படி கிளை போயிருவேன். ஆனா டைய பார்த்தோன்னே முடிவு பண்றான் இவன் சேல்ஸ்மேன். நான் கடையில போகும்போது அப்படிமா கடையில அப்படி சேர்ல உட்காந்து இப்படி வெளியே தள்ளிடுவான், கடை உள்ள என்ட்ரி அடிக்க விட மாட்டான், இப்படி செய்வான். எனக்கு எல்லாம் ரொம்ப கோபமா இருக்கும். இந்த அப்படியே பிச்சைக்காரனை விரட்டின மாதிரி, பிச்சைக்காரனாவது கூப்பிட்டு 10 ரூபா போடுதான், நம்மள வெளியிருந்து விரட்டி விட்டான அப்படின்னு. வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு அப்படியே மண்டை காஞ்சிரும், பிச்சைக்காரனை விரட்ட மாதிரி விரட்டி விட்டான அப்படின்னு. கொஞ்ச நேரம் வெளியே இருந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு அடுத்தல கிளம்பு அடுத்தல அவ்வளவுதான். அந்த 5 நிமிஷம் அந்த ஜட்க அடிக்கும், தாங்க முடியாது. அந்த 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 கேவலத்தை தாங்க முடியாது. 5 நிமிஷம் அடுத்தல கடந்து போறது, அடுத்தல கடந்து போறது, கடைசியில நினைச்ச தெருவெல்லாம் போறது, நினைச்ச ரோடெல்லாம் சுத்துறது. கடைசியில எங்க போகும் தெரியுமா? மெரின் டிரைவ். மெரின் டிரைவ்ல ஒரு சாயங்காலம் 4:30 to 4:30 போல அலைஞ்சி 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 ரோட்ல எல்லாம் தின்னு, எங்கேயாவது வடப்பாவ கடை உண்டு, அந்த கடையில வீட்டுல கொடுத்த ரொட்டியும் அந்த வடையும் வச்சு தின்னுட்டு ஒரு 10 ரூபாய் சாப்பாடு முடிஞ்சிடும். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நேரம் மெரின் லைன்ல போயிட்டு சாயங்காலம் நல்லா என்ஜாய் பண்ணுது. ஒரு 3-4 மணி நேரம் என்ஜாய், 3.5-4 மணி போயிரும். 1 மணி நேரம் அந்த கடைக்கரை பார்த்துட்டு பெனின்ட்ரை பார்த்துட்டு, என்னடா நம்மளாம் இன்னைக்கு லைஃப்ல போயிடலாம், ஆயிரும் ஆயிரும் ஒரு நாள் ஆயிரும் அப்படின்னு. அந்த கதை இன்னைக்கு எங்க எங்க உதவுது பாருங்க. அந்த கதை நான் ஒரு நாள் இல்லை மாசமா கிட்டத்தட்ட நான் ஒரு மாசக்கணக்காக நான் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு டீம் ஆச்சு. அப்புறம் எனக்கு 250 பேர் டீமு. நான் வந்தாலே மதிப்பு மரியாதை. அந்த பிச்சைக்கார வேலை பார்த்தது தெரியுமா? அது எனக்கு இந்த லெவல கொண்டு வந்து விட்டுச்சு. சோ நீங்க ஒரு நாள் பண்ணதுக்கு இவ்வளவு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. இல்ல அந்த மான மரியாதை இன்னைக்கு நான் ஆக்சுவலி என்ன நினைச்சிருக்கேன் தெரியுமா? நம்ம கேண்டிட் கேமரா பாய் ரமேஷ் மாதிரி நார் பேரை பாக்குறேன். அதே அந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்து பிடிக்கிறேன். யாருக்கெல்லாம் லீடு வேணும் சொல்லுங்க, தந்துடுறேன். இதே பிசினஸ் சரியா பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் கண்ட குப்பைய பேசிக்கிட்டு ஏய் நாங்க யாரு தெரியுமா எங்க போறோம்னா, அந்த வீடியோல நான் கெட்ட வார்த்தை மட்டும் தான் போடல, எனக்கு அவ்வளவு கோவம். எவ்வளவோ பண்ண முடியுமா? ஏன் இவங்க எல்லாம் பண்ணாம இருக்காங்க? வெளியே தெருல போனா எங்கனாலும் எவ்வளவு வேணாலும் பணம் வந்து கொட்டி கிடக்கு, பணம் வந்து கொட்டி கிடக்கு, ப்ராஸ்பெக்டிங் கொட்டி கிடக்கு. அப்படியே போனா தூக்கி 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 அள்ளி சாப்பிட்டுட்டே போயிட்டே இரு. ஏன்னா அடுத்தல 100 பேரை பாக்கணும். நீ 100ல 1டா, நான் 100 பேரை பார்ப்பேன், நீ 100ல 1. சோ உனக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரியுதா? நீங்க 100 நான் ஒருத்தன், நீ 100ல 1 சைட்ல போ, அடுத்தல ஒருத்தனை உள்ள கொண்டு வருவேன். இதுதான் நம்ம அட்டிடியூடா இருக்கணும். அவன் பேசினா பிடிக்கல, கொஞ்சம் மூஞ்ச சுழிச்சா போல அப்படின்னு அனுப்பி விடணும். போல மூஞ்ச சுழிச்சாலும் சரி, பேசும்போது நான் போ தொலைஞ்சு போ அடுத்தல போ, அவ்வளவுதான். அவனுக்கு நம்ம கொடுக்க போற கிஃப்ட், நீங்க கொடுக்கற போற வாய் வாழ்க்கை மாத்த போற விஷயம் அந்த விஷயம். சோ இறங்கி அட்டிங்க. ஐம் தேர் வித் யூ. இன்னைக்கு கேட்டாங்க யாருக்கு அவார்டுன்னு, இன்னைக்கு அவார்டு வந்து ரமேஷ்க்கு இன்னைக்கு அவார்டு. இந்த கெத்தா இந்த விஷயம் பண்ணதுக்காக ரமேஷ்க்கு இந்த அவார்டு போகுது. ரமேஷ் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் எஸ் சார், உண்மையிலுமே எனக்கு வந்து இது வந்து சத்தியமா சார், இது வேற லெவல் இது சார். கண்டிப்பா 100ல 1 என்னன்னு இப்பதான் புரிஞ்சிருக்கேன். என்ன ஒரு தில்ல இருந்தா இந்த விஷயத்த நம்ம பண்ணிருப்போம். எந்த ஊருக்கு போனாலும் சரி, மும்பையா வந்தாலும் சரி, ஒரு நாள் டைம் கிடைக்குதா சாரை பார்த்துட்டு இறங்கிட வேண்டியதா அங்கேயும். வேற வழியே இல்ல, அங்கே 100 கண்டக்ட் நான் எடுப்பேன்.
திருத்தரங்க கடகரா இருக்கும். நம்ம ட்ரெயின்ல போகும்போதுலாம் பயோ பேனோ அப்படின்னு தட்டி தட்டி இந்த புக்கை விற்க அதை விற்க அதெல்லாம் விற்பாங்க. அவனுக்கு காமெடி பீஸா தெரியும். அவன் நம்மள காமெடி பீஸா பார்ப்பான். லூசு போயிடுவா வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு உட்காந்துட்டு நீ அப்படி உட்காந்துட்டு இருக்கான். அவன் நம்மள காமெடி பீஸா பார்ப்பான். அவன் நம்மள எல்லாம் தொப்பி அழிச்சு ஒரே செகண்ட்ல 1,000 ரூபாய் 2,000 வித்துட்டு போவான் அவன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னைக்கு நெட்வொர்க்ல வந்து கிரவுண்ட் டைரக்டர்ல இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு. இது ட்ரெயின்ல சாக்ஸ் வித்தவங்க பயோ பேனோ இதர் தேக்கோ இங்க பாருங்க 105 ஜாக்ஸ் 20 ரூபாய் ஒரு ஜாக்ஸ் இப்படி வித்துட்டு இருந்த ஒருத்தர் பாத்துட்டு இருந்த நெட்வொர்க் அவனை தனியா கூட்டு போய் செட் பண்ணி பேசிட்டாரு. இன்னைக்கு அவரு கிரவுன் அம்பாசிடர் இன்டர்வியூ நிறைய இருக்கு. கம்பெனி பேர் சொல்ல முடியாது சொல்றேன் போய் பாருங்க. இந்த மாதிரி இந்த ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரு தெருவா வித்து பழக்கம் கேட்க வச்சேனும் இறங்கி அடிச்சாரு தெரு தெருவா இறங்கி நீங்க கிரவுண்ட் டைரக்டர். சோ நம்ம இருக்குது நிறைய இருக்கு சும்மா நம்ம வெட்டி பந்தா வேலை பந்தா பண்ணிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு நானும் என்னடா இது ஏன்னா சுத்தி சுத்தி இதுல பண்ணிட்டு இருக்காங்க. ஹா நமக்கு தேவைப்படணும் இல்லையா நமக்கு தேவை அந்த லெவல்ல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு மூடு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா அதை வேலை பார்த்தா இன்னைக்கு எங்க போய் இருப்பேன் தெரியாது. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் ரமேஷ் வந்து இதே விஷயத்த 100 நாள் பண்ணட்டும். 100 நாள் ஒரு நாளைக்கு 100 பேர் 32 எல்லாம் கணக்குல கிடையாதுன்னா ரமேஷ் 32 கணக்குல கிடையாது 100 நாள் 100 பேர் அப்புறம் பாருங்க என்ன ஆகுது. ஒரு பெரிய அவார்டோட நான் ஸ்பெஷல் பாப்பேன் நம்ம 5 ஸ்டார்ல பார்ட்டி பண்ணுவோம். ஓகே நானும் ரமேஷ் வரும் 1-to-1 சார் கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா சார். எனக்கு இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலுமே எனக்கு வந்து ஒரு சத்தியமா சார் நான் உங்க கூட அந்த விஷயம் வந்து பண்றது இதெல்லாம் எல்லாத்தையுமே தாண்டி அந்த இப்ப இன்னைக்கு கிடைச்ச எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் நீங்க கொடுத்தா இது வந்து எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது சார். நீங்க நீங்க அந்த 2001 நீங்க அந்த பட்ட அந்த வழியில தான் நீங்க உட்காந்துருக்கீங்க அந்த பொசிஷன்ல அதனால ஃபீல் பண்ண முடியுது சார். எவ்வளவு ஒரு இதா இருக்கும் இதுக்கு நான் இன்னும் அவமானப்படும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போய் இறங்கணும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள் நான் இன்னைக்கு நான் தோத்துட்டேன். 2-3 இடத்துல வந்து நான் அந்த பேங்க்ல போயிட்டு 10 பேர் நின்றுருந்தாங்க அதுல வந்து நான் போய் கேட்டுருக்கணும் அங்க வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய இறங்கி அட்டின்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்துங்க அந்த 10 பேர் நின்று இருக்காங்க பேங்க்ல அவங்க வாழ்க்கையை மாத்துங்க பாவம் அவங்க வாழ்க்கை மாறலாம். இல்லட்ட காலம் ஃபுல்லா 10,000 15,000 சம்பளத்தை எடுத்து சாவ போறாங்க. நீங்க போய் கேட்கற அந்த ஒருத்த வார்த்தை அவங்க வாழ்க்கையை மாத்தலாம் நமக்கு தெரியாது. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுங்க என்ன. கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார். கிரேட் மாஸ் வண்டர்ஃபுல். உங்களுக்கு ட்ராஃபி வருது. ஓகே சூப்பர் ட்ராஃபி வரும் உங்களுக்கு இந்த இந்த. தேங்க் யூ சார் தேங்க் யூ சார். ஏன்னா எல்லாரும் இருக்க டயத்துல இறங்கி அடிச்ச ஒரு மனிதர் அப்படின்னு நினைக்க நம்ம வாழ்க்கை நம்மள தள்ளி விட்டுச்சோ என்னமோ தெரியல. பட் இது நம்ம பண்ணணும். இன்னைக்கு யாரும் சொன்னாங்களா இந்த மாதிரி ஒரு கெட்டான எடுக்கல எடுக்கிற அந்த அந்த முடிவு தான் நம்ம வாழ்க்கை மாத்தோம். யாரு செந்தில் இருக்கீங்களா? செந்தில் ராமசாமி சொன்னாங்களா பணத்துக்கு எனக்கு சோத்துக்கே வழி இல்ல நான் பணத்துல உன் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் எங்க வந்து கொண்டு வருவேன். இதுதான் இதுதான் இந்த இக்கட்டான சூழ்நிலை நம்மள தள்ளி விடும். நானும் சோத்துக்கு வழி கிடையாது என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணன்னு தெரியாது. சாப்பாட்டுக்கு என்ன பண்ண சோத்துக்கு என்ன பண்ண ஏன்னா எனக்கு எனக்கு வயிற்றுல பசி இந்த பிளாட்ஃபார்ம்ல குதிச்சு 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 எனக்கு முட்டு வழியே வந்துடுச்சு. அந்த மாதிரி தெரு தெருவா அழிஞ்சி சில நேரம் நான் உங்கள்ட்ட ஃப்ராங்கா சொல்றேன் தினமும் போயிட்டு 100 பேரை பார்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. 4-5 நாள் மண்டை காஞ்சிரும் என்னடா பொழப்பு இது நாய்ப்பட்ட பொழப்பா இருக்கு அப்படின்னு. நாங்க அந்த படத்துல ஒரு அப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சோட்டிசி லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம் அந்த படம் தான் பார்க்க போயிருக்கோம். நேரம் போயிட்டு படம் பார்க்க போயிரும். வில்லன் படம் எல்லாம் அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. வில்லன் படம் நம்ம அஜித் படம் வில்லன் பார்த்தா தியேட்டர்ல உட்காந்துருப்போம் உள்ள ஏன்னா மண்டை காஞ்சிரும் எவ்வளவுதான் வெளியே தெருவில் அலையிறது அப்படின்னு. சோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த அந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு திரும்ப ரீசார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வா ரோட்ல போய் கேட்போம் அப்படி அந்த மாதிரி. சோ ஏன்னா நீங்க அடுத்தனை பார்க்கும்போது கேனையனா பார்த்தாதான் இதெல்லாம் பேச முடியும். அவரு பெரிய புத்திசாலி அவரு பெரிய வாழ்க்கையில அப்படி பண்ணார் இப்படி பண்ண அவனும் அப்படிதான் அலையவான் பிச்சை எடுத்துனா அலையவான். சோ அவனை பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில முன்னாடி போலாம். அந்த நான் தப்பா தப்பா சொல்ல நினைக்காதீங்க. பட் இதுதான் வந்து நம்மள வந்து கொண்டு வரும் இந்த இடத்துக்கு. ரைட் கிரேட் ஃபென்டாஸ்டிக் ரமேஷ். நான் ஆக்சுவலி மத்தியானம் வந்து எனக்கு உண்மையிலுமே மணி 4-5 சார் எனக்கு வந்து பசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னடா இது சத்தியமா பசிக்கல சார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் 5 மணிக்கு மேலதான் அந்த அந்த பையனை பாக்குறப்பதான் டீ 2 பேர் குடிச்சோம். இதுவரை எனக்கு பசியே இல்ல. நான் நார்மலா பசி தாங்க மாட்டேன் சார் உண்மையிலுமே. ஆனா இந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் புதுமையா இருந்தது. அண்ட் அது எந்த அளவுக்கு அந்த விஷயம் இது ஒரு இதா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுது சார் உண்மையிலுமே. தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச் சார். கிரேட் மா ஃபெண்டாஸ். எல்லாரும் கிளாப் பண்ணாமா ரமேஷ்க்கு எல்லாரும் கிளாப் பண்ணாமா. அது ரொம்ப அழகா இன்னைக்கு இந்த டைம் பாக்க வந்திருக்கு. எவ்ரிபடி இஸ் கிளப்பிங் யூ ரமேஷ். எவ்ரிபடி இஸ் கிளப்பிங் யூ. ஃபேன்டாஸ்டிக் ஜாப் அண்ட் ஆசம் ஆசம். அப்படி கைதட்டா இருக்கு. தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. சோ உண்மையிலேயே இந்த எம்எம்ஜி அப்படிங்கற ஒரு விஷயம் இல்ல அப்படினா கண்டிப்பா இந்த நண்பர்களும் இல்ல அப்படினா நிறைய விஷயம் அவங்க கிட்ட கத்துட்டு இருக்கேன். எம்எம்ஜி நம்ம நண்பர்கள் பொக்கிஷங்கள் அப்படியே தங்கங்கள். உண்மையிலேயே எவ்வளவு விஷயம் அவங்களுடைய ஸ்டோரி இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வேல்முருகன் சாருடைய ஸ்டோரி அண்ட் நிறைய அந்த ஸ்டோரி எல்லாம் சொன்ன போய் தெரிஞ்சு ஓடிட்டு அவருத்த 3 வருஷம் ஊரை விட்டே ஓடிட்டான் மனசுல அப்படின்ற மாதிரி
அப்பா அம்மாவை கூட பாக்கல அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஸ்டோரி எல்லாம் அண்ட் இன்னைக்கு அந்த தாத்தாவுடைய கதைக்கு எவ்வளவு பெரிய எவ்வளவு பாயிண்ட் கொடுத்தாங்க அது எப்படி எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். எல்லாருக்குமே எல்லாருக்குமே நன்றி. எம்எம்ஜி நண்பர்கள் வந்து என்னுடைய உயிருக்கு மேல நினைக்கிறேன். எஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதை அமைத்து கொடுத்த சார் உங்களுக்கு மிகப்பெரிய இது எக்ஸாம்பிள் சார். யாருக்காவது பண கஷ்டம் மன கஷ்டம் அதெல்லாம் இருக்கீங்கன்னா இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ரைட்டா. நான் வந்து இதை காலையில ரமேஷ் ஆண்டா ஆடியோ போட்டாச்சு இன்னைக்கு நான் அடிக்க போறேன் அப்படின்னு நான் பேச அடிச்சதுக்கு அப்புறம் பேசுவோம் இப்ப பேச வேண்டாம் அப்படின்னு அடிச்சாச்சு ரைட். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்ஸ் அ கிரேட் ஸ்டார்ட். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சோ டிசம்பர் 35 அங்க டிசம்பர் நான் ரிப்ளை பண்ணாத விஷயம் கூட ரமேஷ்க்கு காட்டுறதை ஏற்படுத்திருக்கோம். செஞ்சு காட்டணும், பேசக்கூடாது, முதல்ல நம்ம டீம்ல செய்யணும், செஞ்சு காட்டணும் அப்படின்னு ரமேஷ் இஸ் ஐ அம் ரியலி ஹாப்பி. ஏ எக்ஸாக்டா டிசம்பர் 25 வருது போட்டிருக்காங்க. என்ன மாதிரி டேட் வருது பாருங்க. எங்க வீட்டுல சர்ச்சு எல்லாம் போவாங்க, அவங்கள நான் தனியா விட்டதான் நாங்க வந்துருது. என்ன கண்டிப்பா நம்ம பிளான் பண்ணோம் கிறிஸ்மஸ் என்ன டேட் வந்திருக்கு. யா சார், ஒரு பெரிய சாதனை படைக்கணும் ரமேஷ். நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நீங்க தான் ஒரு முன்மாதிரி. எல்லாரும் இந்த சோசியல் மீடியா டிவி எல்லாம் எப்ப காட்டுவாங்க தெரியுமா? ஒரு ஆளு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் போய் மைக்க காட்டுவாங்க எல்லாம். ஏ இவரு எப்படி சம்பாதிச்சாரு, என்ன பண்ணீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு காட்டுவான். நம்ம தான் முதல்ல சொல்றோம், 100வது நாள் நாங்க மீட் பண்ண போறோம். இப்பவுமே அந்த ஆளை பாருங்க, 5-star உட்காந்து சாப்பிட போற ஆளு இவரு. அந்த எல்லாம் நம்மளுக்கு இருக்க கடன், நம்மளுக்கு இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ரமேஷ் நான் உங்க கூட இருக்கேன், ஒவ்வொரு க்ளோசிங் என்ன பண்ண சொல்லுங்க நான் கூட இருக்கேன் ரைட்டா. Thank you. நீங்க இதை சொன்ன உடனே எனக்கு சுரேஷ் அண்ணா ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா இதே சேம் கேரக்டர் தான் 20 பேக் அவங்க இருந்தாங்க. யாரை பார்த்தாலும் விடுறது இல்ல, யாரை பார்த்தா அந்த ரோட்ல போற பையனை கூட கூட்டு நின்று பேசுவாங்க. அந்த இதுதான் ஆக்சுவலி அந்த ட்ரைனிங். அது அப்படியே அவங்களுடைய ஜெராக்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு சாருக்கு லெவல்ல நாளைக்கு நீங்களும் இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச் மேடம். பாத்தீங்களா எல்லாத்துக்குமே உண்மையிலுமே வழி. எனக்கு இந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் கண்டிப்பா நான் இறங்குவோம். பட் ஆனா இந்த அளவுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு மெயின் காரணமே சாரு. அவருடைய வார்த்தை என்ன தில்ல நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, உன் பாக்கியம் நீ உங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம். நான் உன்ன மீட் பண்றது என்ன தில்ல வேணும் வார்த்தையை சொல்றதுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா இந்த வார்த்தை நான் சொன்னனாவே பாதி தெரிஞ்சுட்டு ஓடிடுவான் சார். கண்டிப்பா ஐயோ இவனை விட்டோம்னா நமக்கு சங்கதமுள்ள இருக்கு, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருவான். சத்தியமா சார், அப்பயே க்ளோஸ் ஆயிடுவான். இல்ல நான் சொல்லுங்க, நம்பர் நோட் பண்ணி வச்சுக்க, கரெக்டா இன்னொரு 3 மாசம் கழிச்சு என்ன வந்து பாரு என்ன அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்றது ஒரு டவுட் இருந்தா நம்பர் நோட் பண்ணி வச்சுக்க, செக் பண்ணிட்டு பண்ணு. நீ ஜாயின் பண்ணாத, என்னை பத்தி கேட்காத, பட் ரிசர்ச் பண்ணிட்டு என்னை பத்தி. நீ ஒரு 100 நாள் கழிச்சு உன்ன பாக்குற அப்படின்னு சொல்லுங்க. நான் நீ உங்க அம்மா அப்பா பண்ண புண்ணியம் என்னை பாத்துக்க. ஓகே சார், தேங்க் யூ. புண்ணியத்தை நீ யூஸ் பண்ணலன்னா உண்டு, ஆனா ஒரு 100 நாள் கழிச்சு என்ன பாரு அப்படின்னு சொல்லுங்க. ரைட்டா. எனக்கு சார் நீங்க 2-3 பேர் அப்படி சொல்லிருக்கேன் சார். இன்னைக்கு 2-3 பேர் நான் ஆல்ரெடி நேத்து கொடுத்த பிரசன்டேஷன் சொல்லியிருக்கேன். எனக்கு டைம் இல்லை பிரதர், நீங்க நாளைக்கு என்னால கால் பண்ண முடியாது. எனக்கு நீ பிஸியா, நீ ஃப்ரீயா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வந்து அப்படியா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2-3 பேர்ட்ட சொல்லிட்டேன். ஒரு ரிலேஷன் ஒருத்தங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நீங்க யோசிங்க, ஒன்னு பண்ற போலாம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க நாளைக்குள்ள சொல்லுங்க, எனக்கு டைம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் சார். குட் குட், இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. Fantastic. Start பண்ணுங்க. ஏன்னா உஷா சொல்றது கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல உஷா வந்து மேபி 35 இயர்ஸ் அந்த அந்த ரோட்ல அழிஞ்சதுல அது உஷாக்கு தெரியும். அது அன்னைக்கு தெரியும், இன்னைக்கு தெரியும். சார் எல்லாமே காலங்கள் மாறும். இதுதான் டெஸ்டிமோனியல், லைவ் டெஸ்டிமோனியல். உஷாவே சொல்லிட்டாங்க நீங்க கண்டிப்பா அந்த லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு. இது ரமேஷ்க்கு மட்டும் எடுத்துக்கிறான்டா, நம்ம எல்லாரும் எடுத்துக்கிடுவோம் சரியா. யாருக்காவது வயிற்றுல பசி இருக்குன்னா எடுத்துக்கலாம். சும்மா டைம் பாஸ்க்கு நானும் நெட்வொர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் 4-5 பேரை பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருக்குன்னா போகலாம், பிரச்சனை கிடையாது. பட் யாருக்காவது இறங்கி அடிக்கிறதுனா அடிங்க, வாய்ப்புகள் இருக்கு. சான்சஸ் வந்து ரமேஷ் லைவ் எக்ஸாம்பிள் ரைட். ரைட் மா, தேங்க்யூ ஆல் அண்ட்